பேய் இருக்கா இல்லையா அப்படின்ற கருத்து இன்ன வரைக்கும் விவாதமா தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் பேயோட்டுற வழக்கு எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கப்ப கோயில்கள்ல பேயோட்டுறது அப்படின்றது கொஞ்சம் ரேர் தான். இருந்தாலும் நம்ம நாட்டுல வழிபடுற கோயில்ல பேயோட்டுற சம்பவம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுல ஒரு சில கோயில்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பேயோட்டுறது அப்படின்றது நார்மலா இருக்க மனுஷங்களை தீய சக்தி அவங்களுக்கு உள்ள போறப்ப அந்த கெட்ட சக்தியை விரட்டுறதுக்கு ஃபாலோ பண்ற நடைமுறை தான். பேய் பிடிக்கிறது அப்படின்ற சம்பவம் எல்லா மதத்திலயும் நம்புற ஒரு விஷயம். அதுலயும் குறிப்பா இந்து கிறிஸ்டின் முஸ்லிம் மதங்கள்ல இன்னும் ரொம்பவே அதிகமா நம்புறாங்க. பேய் பிடிச்சவங்க கத்துறதையும் ஆக்ரோஷமா நடந்துக்கிறதையும் நீங்களே பாத்திருப்பீங்க. இன்னைக்கு ஒரு சில வழிபாடு தளத்துல பேய் ஓட்டிட்டு தான் இருக்காங்க. பேய் பிடிச்சவங்கள அவங்க சொந்தக்காரங்க கூப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் அவங்கள குணப்படுத்தி கூப்பிட்டு போறாங்க. அப்படி இருக்க சில கோவில்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்க போறது மகேந்திபூர் பாலாஜி கோவில். இது ராஜஸ்தான்ல இருக்கு. உங்கள யாரெல்லாம் அமானுஷ்கர் நம்பாம இருக்கீங்களோ நீங்க ஒரு தடவையாவது கட்டாயம் இந்த கோயிலுக்கு போய் பாருங்க. பேய் ஓட்டுறதுக்கு இங்க வர்ற மக்கள் அவங்களே கொதிக்கிற சுடுதண்ணிய மேல ஊத்திக்கிற சம்பவம் உங்களால பார்க்க முடியும். இந்த கோவில பார்த்த பின்னாடி கட்டாயம் பல நாளுக்கு அந்த நினைவு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பேய் பிடிச்சவங்க கல்லுனால தாக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள செவத்துல கட்டி வச்சிருவாங்க. இந்த சம்பவத்தை நீங்க கண்ணுல பாக்குறப்ப கட்டாயம் உங்களுக்கு தூக்கம் வராது. உங்க மைண்ட்ல ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த கோயில்ல இருக்கவங்க அவங்களோட சடங்குகளை ரொம்பவே தீவிரமா ஃபாலோ பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அங்க பேயோட்ட போறவங்க கடவுளுக்கு 3 லட்டு பரிகாரமா கொண்டு போவாங்க. முக்கியமா எந்த கேள்வியும் கேட்காம அவங்க சொல்றதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். பரிகாரம் முடிஞ்ச பின்னாடி கோயிலை திரும்பி பார்க்காம அப்படியே போயிடணும். அந்த கெட்ட சக்தி மறுபடியும் உங்களை பிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஊரை விட்டு வெளியே போற வரைக்கும் நீங்க சாப்பிடக்கூடாது. அடுத்து நம்ம பார்க்க போறது குஜராத்ல இருக்க கஜ்ரத் சையத் அலி தர்கா தான். இந்த தர்காவை பாக்குறதுக்கு நீங்க போனீங்கன்னாக்கு அந்த இடத்துக்கு குணமாறதுக்கு வர்ற பேய் பிடிச்ச மனுஷங்களோட அலறல் சத்தத்தை உங்களால கேட்க முடியும். இந்த இடத்துல மந்த்லி 800 அப்படின்ற ரேட்ல பேய் பிடிச்சவங்களுக்கு அவங்களோட ரிலேட்டிவ் மூலமா ஃபர்ஸ்ட் ரூம் புக் பண்றாங்க. ரொம்பவே ஆக்ரோஷமா பேய் பிடிச்சவங்கள செவுத்துல சங்கிலியால கட்டி வச்சிடறாங்க. தர்கால இருக்க தலைவர்கள் இந்து முஸ்லீம் அப்படின்ற எந்த பாகுபாடும் காட்டுறது இல்ல. ஒரு பக்கம் ஆண்கள் பெண்கள் அப்படின்னு எல்லாரும் டோட்டலா தரையில உருண்டு போறதை நம்மளால பார்க்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போறது மலாஜ்பூர்ல இருக்க தேவ்ஜி மகாராஜ் மந்திர் கோயில் தான். ஒவ்வொரு வருஷமும் பூத மேலா நடக்கிற சில கோயில்ல இதுவும் ஒரு முக்கியமான கோயில். ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் பேய் பிடிச்சவங்களை குணப்படுத்த ரொம்ப லாங்ல இருந்து கூட இங்க வருவாங்க. புனித விளக்கமாற வச்சுக்கிட்டு பேய் பிடிச்சவங்க ஓடுறத இங்க பொதுவாவே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாம பேய் பிடிச்சவங்க அவங்களோட உள்ளங்க இல்லாட்டி மணிக்கட்டுல புனித விளக்க ஏத்துவாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது கங்காபூர்ல இருக்க தாத்தாத்ரேயா மந்திர் கோயில் தான். மத்திய பிரதேசம் பெத்துலா மாவட்டத்துல இருக்க இந்த கோவில் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமிக்கும் மக்கள் ரொம்பவே சைலண்டா கூடுறாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் அலறத கேட்க முடியும். இதனால ஆன்மீக ரீதியில் அவங்க சரியாயிட்டாங்கன்னு அர்த்தமா மனநல மருத்துவர்கள் இந்த மாதிரி சம்பவத்தை வெளிப்படையாவே நிராகரிக்கிறாங்க. இருந்தாலும் இந்த கோயில்ல மக்கள் உள்ளேயும் வெளியே அலைஞ்சுகிட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம மகா மங்கள் ஆர்த்தி அப்படின்ற பூஜை காலையில ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த டைம்ல பேய் பிடிச்சவங்க கடவுள் முன்னாடி சத்தம் போடுறதையும் அலடுறதையும் நம்மளால கேட்க முடியும். கெட்ட சக்தி தான் அவங்கள அலற வைக்கிதுன்னு பொதுவாவே மக்கள் நம்புறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டெல்லியில இருக்க நிஜாமுதீன் தர்கா தான். இந்த இடம் டெல்லியில டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்பவே முக்கியமான இடம். அது மட்டும் இல்லாம சூஃபி கடவுளை வேண்டவங்களுக்கு ரொம்பவே ஃபேமஸான கோவில் இது. இருந்தாலும் ஒதுக்குப்புறமா ஒரு ரூம்ல இருந்து அலறல் சத்தம் கேட்கும். இந்த இடத்துல பேய ஒரு வகையா சரியான முறையில எதுக்குற இடம். இங்க அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்யறதுக்கு ஒரு இடமும் அதே டைம்ல மூளையில ஒரு ரூம்ல ஆண்களும் பெண்களும் ஓடிட்டு இருப்பாங்க. சாத்தானோட ஆவில இருந்து வெளியே வர்றதுக்கு இந்த மாதிரி கத்துறாங்களாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.